வழக்கமாக ஜூன் 12 தேதி என்றுதான் மேட்டூர்ல தண்ணீர் திறப்பது வழக்கம். கடந்த ஆண்டு ஜூன் 12 தேதி என்று நானே வந்து தண்ணீரை திறந்து வச்சது உங்களுக்கு தெரியும். மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடுவதன் மூலமாக திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கடலூர் போன்ற மாவட்டங்களில் சுமார் 521,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். சேலம் மாவட்டத்தில் இருந்தாலும் சுற்றி உள்ள 12 மாவட்டத்து மக்களுக்கும் நிலப்பரப்புக்கு மேட்டூர் தான் நம்பிக்கையின் ஒளிவிளக்காக அமைஞ்சிருக்கு. கடந்த அதிமுக ஆட்சியில் மிக சரியாக ஜூன் 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டதா? இல்லை, ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் திறந்திருக்கிறார்கள். அதாவது 2020 ஆண்டு மட்டும்தான் ஜூன் 12 என்று திறந்தாங்க. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், செப்டம்பர் 17, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 10, செப்டம்பர் 20, அக்டோபர் 2, ஜூலை 19, ஆகஸ்ட் 13 என 2012 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் விருப்பப்படி உழவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லாம தான் தண்ணீரை திறந்து விட்டுருக்கிறாங்க. இது அதிமுக ஆட்சி. ஆனால் கழக அரசு கடந்த ஆண்டில் மிகச்சரியாக ஜூன் 12 அன்று நாம் திறந்து வச்சோம். அதே போலதான் இந்த ஆண்டும் ஜூன் 12 அன்று திறக்கலாம் என்று நான், நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், அதிகாரிகள் எல்லாம் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இயற்கையே இந்த ஆட்சிக்கு மாபெரும் ஆதரவை கொடுக்கிறது என்பதன் அடையாளமாகத்தான் மழை கொட்டுது. தண்ணீர் வரத்து அதிகமாகிவிட்ட காரணத்தால் முன்கூட்டியே இன்று மேட்டூரில் தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறோம். நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து குறுவை சாகுபடிக்காக வழக்கமாக திறக்கப்படும் நாளுக்கு முன்னதாக, இன்னும் சொன்னால் மே மாசத்துல பாசனத்துக்காக தண்ணீர் திறந்தப்படுவது இதுதான் முதல் முறை என்பதை பெருமையோடு நான் குறிப்பிடுகிறேன். தேர்தல் அறிக்கையில நாம் கொடுக்காத வாக்குறுதி இது. ஆக மக்கள் மட்டுமல்ல, இயற்கையே நம் பக்கம்தான் இருக்கிறது. பிறகு இதுதான் ஒரு அடையாளம். கழகம் ஆட்சிக்கு வந்ததும் நாம் செய்ய தொடங்கிய முதல் பணி பாசன கால்வாய்களை தூர்வாருவது. கால்வாய்களை விரைவா தூர்வாரின காரணத்தினால கடமடை வரைக்கும் தண்ணீர் பாஞ்சது. கடந்த ஆண்டிலும் தூர்வாரும் பணிகளை கடந்த ஏப்ரல் மாதமே தொடங்கி வேகமாக செஞ்சிருக்கிறோம். 80 கோடி ரூபாய் மதிப்பில அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கடமடை வர இந்த ஆண்டும் தண்ணீர் பாயப்போகிறது.